சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி, மரணம் என்பது மீள முடியாதது. எனவே இறந்து போனவர் திரும்பி வரப்போவதில்லை. அந்த நபருடைய உடல் செயல்பாடு நின்னுட்டதால அவர் இறந்து விட்டார் என்று நீங்க சொல்லலாம். இதன் மூலம் அந்த குழந்தை இப்படி நடக்க நாம தான் ஏதோ செஞ்சிட்டோன்னு நினைக்கிறத நிறுத்தும். குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய மற்றொரு முக்கிய செய்தி என்னன்னா, பொதுவா மக்கள் வயதானவர்களாகவும் நோய்வாய்ப்பட்டவர்களாகவும் இருக்கும்போது அவங்க இறந்துடுவாங்க. எனவே மீண்டும் இந்த நபர் தங்களை விட்டு போயிட்டாங்க என்ற உணர்வை இந்த செய்தி குழந்தைக்கு ஏற்படுத்தாது. குழந்தைகளோட பேச சரியான நேரத்தை கண்டுபிடிக்கிறது முக்கியம். மேலும் அவர் கடந்து விட்டார் அல்லது பரலோகத்திற்கு சென்று விட்டார் போன்ற சொற்பொழிவுகளை பயன்படுத்துறத தவிர்க்கவும். சரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது நிச்சயமா உதவும். குழந்தைகளுக்கு செய்தியை சொல்ற நபர் உணர்ச்சிகள் மீது முழு கட்டுப்பாட்டை இழக்காதவராய் இருக்க வேண்டும். உதாரணமா, பாட்டி இறந்துட்டா தாயின் இழப்பை பற்றி அப்பா குழந்தையோட பேசக்கூடாது. ஒருவேளை அம்மா அதை செய்யலாம், அல்லது வேறு யாராவது குடும்ப உறுப்பினர் செய்யலாம். அதனால குழந்தை முற்றிலும் கட்டுப்பாட்டை இழக்காது.